பாகுபலி யானையை பிடித்து அதற்கு மயக்க ஊசி போடுவதற்கான பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், அங்குடன் நிலவரம் என்ன? யானையை பிடித்து விட்டார்களா? தற்போது அங்கு என்ன நடைபெற்று வருகிறது, விரிவாக சொல்லுங்க சந்தோஷ். அதாவது மேட்டுப்பாளையத்தில் வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே வந்து இந்த பாகுபலிங்கிற யானை வந்து இந்த குடியிருப்பு பகுதிகளிலையும் அதே போல் விவசாய நிலங்கள்லையும் புகுந்து அதனுடைய அதாவது விவசாய பயிர்களை சேதப்படுத்துவது, பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக குடியிருப்பு பகுதிகளில் நடந்து போயிட்டுருக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்ததுனால இந்த யானையை வந்து கண்காணித்து அதை மீண்டும் வனப்பகுதிக்குள்ளே விரட்டக்கூடிய பணியில் வந்து வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் வந்து பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை எந்த வழியாக வெளியேறுகிறது அப்படிங்கிறத முடியாத ஒரு நிலை தான் காணப்பட்டது. இதை தொடர்ந்து தான் பாகுபலி யானையை வந்து அதனுடைய நடமாட்டத்தை கண்டறிந்து அதை வந்து வனப்பகுதிக்குள்ளேயே வந்து இருக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த வந்து ரேடியோ காலர் பொருத்துறாங்க. இந்த ரேடியோ காலர் பொருத்துறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த யானை எந்த வழியாக வனத்தை விட்டு வெளியேறுகிறது அப்படிங்கிறத கண்டறிந்து அந்த வனப்பகுதிக்குள்ளேயே அந்த யானையை வந்து நிறுத்த முடியுங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த ரேடியோ காலர் பொருத்துற முடிவுக்கு வனத்துறையினர் வந்தாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் நேற்றைக்கு டாப் ஸ்லிப்லேருந்து 3 கும்கி யானைகளை கொண்டு வந்து இந்த பாகுபலிங்கிற யானையை பிடித்து அதற்கு வந்து ரேடியோ காலர் பொருத்துற பணியை வந்து நேற்றைக்கு காலையில் தொடங்கினாங்க. ஆனால் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதியத்துக்கு மேலே அந்த பாகுபலிங்கிற யானை வந்து ஓடந்துறை காப்புக்காட்டு பகுதியிலேருந்து சிறுமுகை வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்ற காரணத்தினால இந்த வேலையை வந்து நேற்றைக்கு செய்ய முடியலை. இதைத் தொடர்ந்து 7 குழுக்கள் கொண்ட குழுவினர் 42 பேர் வனத்துறையினர் வந்து வனப்பகுதி முழுவதும் நேற்றுக்கு இரவு முழுவதுமே தேடி அந்த யானை வந்து வேடர் காலனிங்கிற ஒரு இடத்துல வந்து நேற்றுக்கு நள்ளிரவில் வந்து ஒரு 2 மணிக்கு வந்து கண்டறிஞ்சாங்க. இதைத் தொடர்ந்து இன்றைக்கி காலையில் அந்த யானைக்கு வந்து காலரடி பொருத்தலான்னு வேடர் காலனியில் வனத்துறையினர் முகாமிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு எல்லாரும் போனதுக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த இடத்துலேருந்து அந்த யானை வந்து விலகி தற்பொழுது வந்து ஓடந்துறை காப்புக்காட்டு பகுதியை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கிறதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தான் நம்ம இப்போ இந்த நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோத்தகிரி செல்லக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலையை இந்த யானை கடந்து விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் தற்பொழுது வனத்துறையினர் வந்து இங்கே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. தற்பொழுது இந்த யானை இந்த கோத்தகிரி சாலையை கடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி இந்த ரேடியோ காலர் பொருத்துற வேலையை வந்து இந்த பகுதியில் செஞ்சால் அது வந்து ஒரு சௌரியமான இடமா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வனத்துறையர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வனத்துறை அதிகாரி சிறுமுகை வனத்துறை அதிகாரி ரேஞ்சர் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. சார், இப்போ நேற்றுக்கு வந்து இந்த பணி வந்து என்ன காரணத்தினால தடைபட்டுச்சு, இப்போ மறுபடியும் இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம்? இந்த ரேடியோ காலரிங் பொருத்தும் பணியானது நேற்று காலையிலிருந்து வந்து ஆரம்பிக்கப்பட்டு அந்த யானையை குறிப்பிட்ட யானையை வந்து கண்காணிக்கும் பணியில் வந்து வனப்பணியாளர்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டார்கள். அப்பொழுது யானை சிறுமுகை வனப்பகுதியிலிருந்து வேடர காலனியை ஒட்டியுள்ள பகுதியில் வந்து வெளியே வந்ததை நம்ம வனப்பணியாளர்கள் வந்து நேற்றுக்கு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இரவு நேரமானதுனால வந்து அதை வந்து இரவு முழுவதும் வந்து அந்த யானை வந்து கண்காணிக்கப்பட்டு பகல் பொழுதுலையுமே வந்து அந்த யானை வந்து காப்புக்காட்டிற்குள்ளே வந்து ரொம்ப ஒரு இன்டீரியரில் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மருத்துவக்குழுவினரும் மற்ற வனப்பணியாளர்களும் வந்து தொடர்ந்து அந்த யானையை வந்து கண்காணித்து தற்பொழுது அந்த யானையானது இப்போ ஓடம்புரை காப்புக்காட்டிற்கு வந்து வந்துள்ளது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சோலார் தொட்டி வந்து நம்ம வச்சுருக்குறோம். ஸோ இது இரவு முழுதும் அந்த யானை வந்து தண்ணீர் பருகாமல் இருந்ததுனால இப்போ சோலார் தொட்டி தண்ணீர் பருவம் ஒரு சூழ்நிலையில் வந்து அது வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஸோ இந்த இடம் வந்து ரெண்டாவது இந்த டெரெயின் வந்து அதற்கு ஒரு ஏற்ற வகையில் இருப்பதுனால இந்த இடம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அதை நோக்கி வந்து வந்துட்டுருக்குது. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து தகுந்த சூழ்நிலை அமைந்தவுடன் வந்து அதுக்கு ஒரு மயக்க ஊசி செலுத்தி நம்ம வந்து இந்த ரேடியோ காலரிங் போடும் பணி வந்து மேற்கொள்ளப்படும். அதோடய வந்து பிறகு வந்து இந்த யானை வந்து தொடர்ந்து வந்து கண்காணிக்கப்படும். இப்போ அவர் சொல்லதை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். இந்த இடம்தான் வந்து அந்த காலரடி பொருத்துறதுக்கான ஏற்ற இடமாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது போக இந்த நேற்றுக்கு அதாவது நேற்று இரவு முதல் அந்த பாகுபலிங்கிற யானை வந்து வேடர் காலனி பகுதியிலேயே சுற்றி திரிந்ததுனால அது வந்து தண்ணீர் குடிக்காத ஒரு நிலையில் தான் தற்பொழுது காணப்படுகிறது. இந்த இடத்துல வனத்துறை சார்பில் வந்து இங்கே ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கிறது. அந்த தண்ணீர் தொட்டிக்கு நிச்சயமாக அந்த யானை தண்ணீர் குடிக்க வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த தண்ணீர் தொட்டிக்கு அருகிலே வந்து மருத்துவக் குழுவினர் வந்து காத்திருக்கிறாங்க. அது போக அந்த பாகுபலி யானைக்கு பின்னாடியும் முன்னாடியும்
பார்த்தீங்கன்னா இரண்டு குழுக்கள் அதை வந்து வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது எந்த நேரமும் இந்த தொட்டிக்கு இந்த யானை வந்தவுடன் அந்த இடத்துல அந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டுள்ள கும்கி யானைகளுடைய உதவியோட இந்த காலரை அதாவது ரேடியோ காலரை வந்து அந்த யானைக்கு பொருத்துவதற்கான பணியில் ஈடுபடுவாங்க. அது பொருத்தினதுக்கு பின்னாடி தொடர்ந்து அந்த யானையை கண்காணிப்பதற்காகவும் வனத்துறையினர் வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க. தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் இந்த கோத்தகிரி ரோடு பகுதியை வந்து இந்த யானை கடக்காமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வந்து வனத்துறையினர் எடுத்திருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கான ஒரு நிலைமையாக இருக்குதுங்க. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.